இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். நான் நேத்து வரும்போது மூணு அண்ணா சண்டை போட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போகும்போது அந்த அண்ணாக்கள்லாம் பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க. பனி என்ன பிடிச்சி நான் கிட்ட போய் கேட்டேன், அண்ணா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்காக அண்ணாங்க சொன்னாங்க, என்னோட கடவுள் தான் பெரியவர், என்னோட கடவுள் தான் பெரியவர் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோ நேரமா சமாதானம் படுத்தினால அப்ப கூட அவங்க சமாதானமே ஆகல. அப்போலாம் அவங்களோ சில கேள்விகள் கேட்டேன். நான் ஒரு அண்ணா பார்த்து கேட்டேன், அண்ணா நீங்க உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்கன்னு. நான் எங்க அப்பாவை அப்பா தான் கூப்பிடுவேன், அல்ல என்ன பெரிய விஷயம்னு அந்த அண்ணா சொன்னாரு. அண்ணா சூப்பரா சொன்னீங்கண்ணா, உங்களோட பெரியப்பா உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாரு, தம்பின்னே கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பாவை ஆபீஸ்ல எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு மேனேஜர்னால சாதாரண மனுஷனுக்கு இவ்ளோ பேர் இருக்கு, ஆனா கடவுளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பேர் இருக்க கூடாது? உண்மைதானே, கடவுள்ன்றது ஒருத்தர் தான், கூப்பிடுற பேர் தான் வித்தியாசமா இருக்கு. இந்தியான்றது ஒற்றுமைக்கு பேர் கொண்டது, அதனால சத்து போடாம ஒற்றுமையா இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.